பாண்டியா வந்து செஞ்சதை பார்த்துட்டு வந்து மேட்சை பார்த்துட்டு இருந்த தோனி வந்து ரொம்பவே உற்சாகமாக இருப்பாருங்க இந்த மூணாவது மற்றும் கடைசி ஓடிய மேட்சில் வந்து ஆஸ்திரேலியா வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இந்தியன் டீம்லன்னு பார்க்குறப்ப விக்கெட் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து மூணு விக்கெட் எடுத்திருப்பார் அதுவும் வந்து எட்டு ஓவர் போட்டு நாற்பத்தி நாலு ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருப்பாரு பாண்டியா எடுத்த விக்கெட் எல்லாமே வந்து முக்கியமான விக்கெட் தான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டே பாண்டியா தான் எடுத்திருப்பார் ஹெட்டை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அதன் பிறகு வந்து ஸ்மித்தை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அடுத்து வந்து மிச்சல் மார்ஷே பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியா வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் மார்ஷ் வந்து நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பார் அவர் வந்து ஃபிஃப்டி போட விடாமல் தான் வந்து தடுத்திருப்பார் அப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி பாண்டியா வந்து விக்கெட் எடுக்கிறப்ப தோனி வந்து மேட்ச்சை பார்த்துட்டு இருந்து ரொம்பவே உற்சாகமாக இருப்பார் அதிலேயே மிச்சல் மார்ஷ் விக்கெட் வந்து வேறு லெவல் விக்கெட்டு போல்டு வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் பாண்டியா ஸ்டெம்ப் தெரிச்சிருக்கும் அந்த சமயம் பார்த்திங்கன்னா தோனி வந்து கை காமிச்சு ஏன் சிஷியன் ராணி அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையாக பார்த்திங்கன்னா பாண்டிய வெற்றியை வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் நன்றி